இன்னைக்கு வீடியோவில் நம்ம மனம், வாய், வயிறு இந்த மூணும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ மனம் அப்படிங்கிறது என்னென்னா எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு இடம். எண்ணங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கும். ஒவ்வொரு எண்ணத்துக்கு பின்னாடியும் நம்ம போனோன்னா அந்த எண்ணத்தை ஆராய்ஞ்சோன்னா ஏன் வந்தது அப்படிங்கிற காரணம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் எண்ணங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்ற மாதிரியே நம்ம வாயிலேருந்து வார்த்தைகளும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அந்த வரக்கூடிய வார்த்தைகள் வந்து இன்னொருத்தவங்களை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசும்போது வந்து நம்ம கூடுதலான கவனத்தை வைத்து பேசணும். ஏன்னா வந்துட்டு சொன்ன வார்த்தைகளை திரும்ப அள்ள முடியாது. நமக்கு வந்துட்டு வள்ளுவரே சொல்லியிருக்காரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதை திரும்ப அள்ள முடியாது. அந்த வார்த்தைகள் வந்துட்டு அந்த மனதை புண்படுத்தினது புண்படுத்தினது தான். திரும்ப வந்து நம்ம சாரி கேட்குறது மூலமாகவோ வேறு ஏதாவது செய்கிறது மூலமாகவோ மறப்பாங்களே தவிர, அவங்களுக்கு திரும்ப என்றைக்காவது நினச்சாங்கன்னா அந்த காயத்தின் வடு இருக்க தான் செய்யும். அப்போது வந்து நம்ம இந்த இடத்துல கூடுதலான கவனம் வந்து தேவை. அப்போது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளின் மீது நம்மளுடைய கவனம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்துட்டு மனம் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போதோ ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கும்போதும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், எதாவது வாயில் போட்டு நொறுக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிப்ஸு ஜங்க் அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாளே அப்படியே உடலெல்லாம் வீங்கி போயிட்டு ஓவர் வெயிட் ஆகி ஒபிசிட்டி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கெலாம் போயிடுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம தேவையையும் இஷ்டத்தையும் பிரித்து பார்க்கணும். என்ன தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் டிப்ரெஷனில் இருந்தாலும் இது நமக்கு தேவையா இல்லை நம்ம இஷ்டத்துக்காக சாப்பிட்றோமா அப்படிங்கிற புரிதல் வந்து அவசியம். ஏன்னா இது கடைசியாக உடல் உபாதைகளில் கொண்டு போய் முடிச்சிரும். உடல் உபாதைகள் வந்துட்டு அப்போ பார்த்திங்கன்னா ஆரம்ப பிரச்சனை மனமாக தான் இருக்கும். மனதில் ஒரு சின்ன டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அதனுடைய ரீசனாக தான் வந்துட்டு ஓவர் ஈட்டிங் அதிகமாக சாப்பிட்றது அதெல்லாம் வந்து கொண்டு போய் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த போட்ட வெயிட்டை வந்து குறைக்கவே முடியாமல் அவங்களுடைய உடம்பை அவங்களே தூக்கி சுமந்து நடக்கிறதுக்கு சிரமப்பட்டு அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அப்போ பிரச்சனையின் உடைய ஆரம்பம் மனமாக தான் இருக்குது. வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்ம உடலில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அத்தனைக்கும் வந்து மனதில் எழக்கூடிய சில பல எண்ணங்களும் சில பல இஷ்டமான செயல்களும் தான் காரணமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல மனப்பயிற்சியின் மூலமாக மனதை வந்து கட்டுப்படுத்தி சீர்படுத்த முடியும். அப்போ பயிற்சி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி பயிற்சியை செய்து கொண்டே வாங்க. நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோ.